ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஹாட் ஸ்பாட். இன்றைக்கி நம்ம சேனலில் காரசாரமான ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு குக்கரில் 1.5 லிருந்து 2 லிட்டர் தண்ணியை சேர்த்துக்கணும். தண்ணியை சேர்த்துட்டு 2 செட் ஆட்டுக்காலை போடணும். ஆட்டுக்கால் நான் முன்னாடியே கட் பண்ணி க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதை சேர்த்து அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் சேர்த்து இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம்லாம் அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 20 லிருந்து 25 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்குங்க. நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். 12 பல் பூண்டு, இஞ்சி வந்து பொடி பொடியாக நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 2 இன்ச் அளவு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். தண்ணியை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை ஆட்டுக்காலில் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வாசனைக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துங்க. பச்சை மிளகாய் சேர்த்தும் போது நல்லா வாசமும் மணமாகவும் இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த சூப்பை வந்து இன்றைக்கி நான் பாதி சூப்பாகவும் மீதி பாதியை நாளைக்கு ஆட்டுக்கால் குழம்பாகவும் வைக்க போகிறேன். இப்போ கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு 5 லிருந்து 8 விசில் விடுங்க. விசில் இப்போ பாருங்கள், 7 விசில் வந்திருக்கு. இப்போ ப்ரெஷர் ஆகணுன்னு குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா மணமாக இருக்குங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த சமயத்தில் உப்பு காரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இதில் வந்து காரம் இல்லை உப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்போ ஆட்டுக்காலை எடுத்து பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். நீங்கள் 8 விசில் வந்தாலும் பயப்பட வேண்டாங்க, நல்லா வெந்திருக்கும். கால் வந்து குழையவே குழையாது, அப்படியே தான் இருக்கும். இப்போது இதை வந்து நம்ம சர்வ் பண்ண போகிறோம். சர்வ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் தூவி கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணலாம். இந்த ஆட்டுக்கால் சூப் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.